தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று கர்நாடக அரசு வக்கீல் ஆச்சாரியா தெரிவித்துள்ளார். கர்நாடக அமைச்சரவையின் முடிவு சட்டரீதியானது என்றும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் வாதத்தின் போது கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் உள்ள குறைபாடுகள் வெளிப்படுத்தப்படும் என்றும் ஆச்சாரியா கூறியுள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி சனிக்கிழமை அன்று காலை வங்கதேசம் புறப்பட்டார். வங்கதேசம் புறப்படுவதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எனது இந்த பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு பலப்படும் என்றும் இதன் மூலம் இரு நாட்டு மக்களும் பயனடைவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா வங்கதேசம் இடையிலான எல்லை பிரச்சினைகள், ஊடுருவல் குறித்தும் இந்த பயணத்தின் போது விவாதிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு ஒப்பந்தங்கள் பலவும் கையெழுத்தாக உள்ளன. மோடியை வரவேற்பதற்காக கடந்த சில நாட்களாக வங்கதேசத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. EVKS இளங்கோவனின் தாயார் சுலோச்சனா சம்பத் உடல்நலக் குறைவினால் சனிக்கிழமை என்று காலமானார். அவருக்கு வயது 86. தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனின் தாயார் சுலோச்சனா சம்பத் அதிமுக அமைப்பு செயலாளராக பதவி வகித்து வந்தார். சென்னை வேப்பேரியில் வசித்து வந்த சுலோச்சனா சம்பத் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் சனிக்கிழமை என்று காலை காலமானார். சுலோச்சனா சம்பத்தின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வேப்பேரியில் உள்ள அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. EVKS இளங்கோவனின் தாயார் உடலுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மீன்களின் விலையை அதிகரித்து வழங்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை துவக்கியுள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் பிடித்து வரும் இறால், நண்டு, கணவாய் போன்ற மீன்களை தனியார் நிறுவன உரிமையாளர்கள் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்கின்றனர். இதனால் மீனவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மீன்களுக்கான விலை நிர்ணயத்தை அதிகரித்து வழங்க வலியுறுத்தி சனிக்கிழமை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். உடனே வந்து அரசாங்கம் தலையிட்டு 4 கம்பெனிக்காரங்களையும் கூப்பிட்டு நியாயமான விலை, ஏன்னா ஒவ்வொரு நாளும் டீசல் விலை உயர்வு, மற்ற விலைவாசி உயர்வுல நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஆனா நாங்க பிடிச்சி வர்ற ராலு, நண்டு, கனவா மூணுமே அந்நிய செலவாணிட்டு கொடுக்குற அந்த மீன்களுக்கு வந்து விலையை குறைச்சி எடுத்து அவங்க கோடிக்கணக்கான லாபம் பெறாங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம். உடனே வந்து தமிழக அரசு தலையிட்டு வந்து நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாதான் நாங்க மீன் பிடிக்க போவோம். மேகி நூடுல்ஸ் விவகாரத்தில் உணவு பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு விஷயத்தில் மத்திய அரசு எந்த சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் மேகியின் 9 வகை நூடுல்ஸின் விற்பனையை நிறுத்தவும் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டதை திரும்பப் பெறவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். மேலும் மேகி நிறுவனம் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியுள்ளதாகவும் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நட்டா தெரிவித்தார். நெஸ்லே நிறுவன தயாரிப்பான மேகி நூடுல்ஸ் உணவு தரக்கட்டுப்பாட்டு விதிகளை மீறியிருப்பது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்ட தர பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. அதில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து தமிழகம், டெல்லி, உத்தரகாண்ட், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் மேகி நூடுல்ஸ் விற்பனை தடை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவற்றை திரும்பப் பெறுவதாக நெஸ்லே நிறுவனம் அறிவித்தது. இந்நிலையில் டெல்லியில் வெள்ளியன்று செய்தியாளர்களின் சிறப்பு சந்திப்புக்கு நெஸ்லே நிறுவனம் ஏற்பாடு செய்தது. இதில் புதுச்சேரி மாநில தலைமைச் செயலாளராக மனோஜ்குமார் பரிதா பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநில தலைமைச் செயலாளராக இருந்த சேட்டன் பி சாங்கி தில்லிக்கு மாற்றப்பட்டதை அடுத்து கடந்த 1.5 மாதங்களாக மாநிலத்தில் தலைமைச் செயலாளர் இல்லாமல் மூத்த IAS அதிகாரிகள் அந்த பொறுப்பை வகித்தனர். இந்நிலையில் வியாழக்கிழமை அன்று இரவு மனோஜ்குமார் பரிதாவை புதிய தலைமைச் செயலாளராக உள்துறை நியமித்து உத்தரவிட்டது. இதனையடுத்து வெள்ளிக்கிழமை அன்று மாலை சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த புதிய தலைமைச் செயலாளரை கலெக்டர் டாக்டர் சுந்தர வடிவேலு வரவேற்றார். பின்னர் தலைமைச் செயலகம் சென்று மனோஜ்குமார் பரிதா தமது பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் இணைந்து மாநிலத்தை முன்னேற்ற தேவையான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று புதிய தலைமைச் செயலாளர் மனோஜ்குமார் பரிதா தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகரில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயலலிதா வெள்ளிக்கிழமை அன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆர்கே நகர் சட்டசபை தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதிமுக சார்பில் ஜெயலலிதா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து வெள்ளிக்கிழமை அன்று தண்டையார்பேட்டை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி சௌரி ராஜனிடம் மனு தாக்கல் செய்தார். அவருடன் தோழி சசிகலாவும் வந்திருந்தார். இதனிடையே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய குழு உறுப்பினர் சி மகேந்திரன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடாத அவர் முதல் முறையாக ஆர்கே நகரில் போட்டியிடுகிறார். வரும் 9ஆம் தேதி மகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்.
விவசாயத்திற்காக இம்மாதம் 12ஆம் தேதி கட்டாயம் மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் சிவசாமி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவசாமி, முல்லைப் பெரியாறு அணையின் குறுக்கே கேரள அரசு புதிய அணை கட்ட மத்திய அரசு அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக வரும் 12ஆம் தேதி கட்டாயமாக மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கரூர் அருகே அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த லாரி அரசு பேருந்து மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் லாரியை சிறைபிடித்தனர். கரூரை அடுத்த மண்மங்கலம் அருகே காவிரி ஆற்றுப்படுகையிலிருந்து அனுமதியின்றி லாரிகள் மணல் எடுத்து வருவது வழக்கமாகியுள்ளது. இந்நிலையில் சியாம்பாளையம் என்ற இடத்தில் வந்த அரசு பேருந்துக்கு மணல் ஏற்றி வந்த லாரி ஒன்று வழிவிடாமல் சென்றது. மேலும் பேருந்து மீது லாரி இடித்ததில் பேருந்தின் முன்பக்கம் சேதமடைந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் லாரியை சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் கோட்டாட்சியர் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். புதுச்சேரியில் பத்திரிகை ஆசிரியர் ஒருவர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த மதிமகாராஜன் என்பவர் வார பத்திரிகை ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது வீட்டின் மீது சனிக்கிழமையன்று அதிகாலை 4:30 மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு ஒன்றை வீசினர். பலத்த சத்தத்துடன் வெடிகுண்டு வெடித்ததால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு அலறி அடித்தபடி வெளியேறினர். வெடிகுண்டு வீட்டின் சுவர் மீது வீசப்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக மதிமகாராஜன் வீட்டிலிருந்தவர்கள் தப்பினர். தகவல் அறிந்த ஓர்லைன்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். பத்திரிகை ஆசிரியரின் உறவினர் மீது பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகள் உள்ளதால் எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவர்கள் வெடிகுண்டை வீசியிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ராஜ்யசபா உறுப்பினர் பதவி பாஜகவிற்கு வழங்கப்பட வேண்டும் என மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் விஸ்வேஸ்வரன் எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து கூறினார். புதுச்சேரி ராஜ்யசபா உறுப்பினர் பதவி பாரதிய ஜனதாவிற்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரியில் அறிவியலில் சிறந்து விளங்கிய 84 மாணவர்களுக்கு 153,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. விழாவில் அறிவியல் பாடங்களில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 84 மாணவர்களுக்கு 153,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுகளையும் அரசு சாரா அமைப்புகளுக்கு நிதி உதவிகளையும் வழங்கினார். மாசற்ற புதுச்சேரியை உருவாக்க மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அமைச்சர் தியாகராஜன் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வானூர் வட்டம் கடப்பேரிக்குப்பம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கணபதி பூஜை, வாஸ்து சாந்தி மற்றும் ஹோமங்கள், 4 கால யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி அருகே துத்திப்பட்டு ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்யூன் துத்திப்பட்டு ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், கோ பூஜை, தன பூஜை மற்றும் மகாதீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு, விமானம் மற்றும் மூலவர் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் வீசிய பயங்கர சூறாவளி காற்றால் 50,000 மேற்பட்ட முருங்கை மரங்கள் சாய்ந்து நாசமாயின. திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு, திருமார்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் பல ஏக்கர்களில் முருங்கை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமையன்று வீசிய பலத்த சூறைக்காற்றால் 50,000 மேற்பட்ட முருங்கை மரங்கள் சாய்ந்தன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்தனர். முருங்கை விவசாயத்தால் ஏற்பட்ட இழப்பு குறித்து அரசு ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கத்தின் விலை சனிக்கிழமையன்று சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 20,168 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,521 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 10 காசுகள் குறைந்து 39.70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,145 ரூபாயாக இருந்தது. படம் தயாரிப்பதும் மது குடிப்பதும் ஒரே மாதிரியானது என தெரிவித்துள்ள நடிகர் சந்தானம் பேய்தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் எனவும் கூறியுள்ளார். இனிமே இப்படித்தான்
சைத்தான் திரைப்படத்தின் ப்ரமோவிற்கு மதுரை வந்த நடிகர் சந்தானம் செய்தியாளர்களை சந்தித்தார். பட தயாரிப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு சிரமங்களை தெரிவித்த அவர், படம் தயாரிப்பதும் மது குடிப்பதும் ஒரே மாதிரியானது என தன் பாணியில் தெரிவித்தார். இன்றைய காலகட்டத்தில் உண்மையான பெரிய சூப்பர் ஸ்டார் பேய்தான் எனவும் கூறினார். எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா பேயின் தான் சொல்லுவேன். ஏன்னா பேய் எடுத்தாலே ஹிட் ஆகுது. ஸோ என்னன்னா அதுல ஒரு காமெடி கலந்த ஒரு கதை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு காமெடியன் இந்த மாதிரி ஒரு ஜானர் பண்றது கண்டிப்பா இந்த காலகட்டத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன்.